வணக்க உறவுகளே இது உங்கள் இன்முகம் பழகு இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் ராகு கேது செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கான பரிகார ஸ்தலமாக விளங்குகின்ற தென் கைலாயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கொடுமுடி மகுடேஸ்வரர் வீரநாராயண பெருமாள் திருக்கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒருவரின் ஜாதகத்தில் அமைந்துள்ள அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலமாக இந்த கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலில் எந்த மாதிரியான பரிகார பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைகள் பற்றி தான் இன்னைக்கு நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்ம இன்முகம் பழகு சேனலுக்கு வரீங்க அப்படின்னா உங்கள் இன்முகத்தோட நம்ம இன்முகம் பழகு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் காவிரி கரையில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த இந்த மகுடேஸ்வரர் வீரநாராயண பெருமாள் திருக்கோவில் ஈரோட்டிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கரூரிலிருந்து சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு அருகாமையிலேயே ரயில் நிலையம் அமைந்துள்ளது ஏறக்குறைய ஒரு பத்து நிமிடம் நடைப்பயண தூரத்திலேயே இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது கொங்கு நாட்டின் பாடல் பெற்ற ஏழு திருத்தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய இந்த திருப்பாண்டி கொடுமுடிக்கு பிரம்மபுரி அரிகரபுரம் அமுதபுரி கண்மாடபுரம் கரையூர் கரசை திருப்பாண்டி கொடுமுடி அங்கவர்த்தனபுரம் பாண்டு நகரம் இந்த மாதிரி பல பெயர்களால இந்த திருக்கோவிலுள்ள நகரம் அழைக்கப்படுகிறது இந்த கோவிலின் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் என உலகையே தன் இயக்கத்தில் வைத்து காக்கும் பிரம்மா சிவன் பெருமாள் அருள்வாளிக்கும் மும்மூர்த்தி தலமாக இந்த மகுடேஸ்வரர் வீரநாராயண பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் உள்ள மூலவர் மகுடேஸ்வரர் சவுந்தராம்பிகை பன்மொழி அம்மை என்று போற்றப்படும் வடிவுடை நாயகி அம்மாள் அகத்தியருக்கு மணக்கோலத்தில் காட்சியளித்ததால் மகுடேஸ்வரருக்கு புறத்தில் அம்பாள் மணக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கும் சுவாமி மீது அகத்தியரின் கைப்பட்ட வடுவும் உள்ளதாக இங்கு சொல்லப்படுகிறது ஆதிநாராயணர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வீரநாராயண பெருமாள் தாயார் மகாலட்சுமியுடன் இந்த கோவிலில் இருந்து அருள் பாலிக்கிறார் இவர்களுடன் தலவிருட்சமாக விளங்கக்கூடிய வன்னி மரத்தின் அடியில் மூன்று முகம் கொண்டவராக ஸ்ரீ பிரம்மாவும் அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலின் வடக்கு திசையில் மகுடேஸ்வரர் தெற்கில் வடிவுடை நாயகி அம்மன் நடுவில் பள்ளி கொண்ட நிலையில் வீரநாராயண பெருமாள் சந்நிதிகளும் அமைந்துள்ளன தென்மேற்கு மூலையில் ஆஞ்சநேயர் பெருமாள் கோவிலுக்கு தெற்கில் திருமங்கை நாச்சியார் சந்நிதியும் அந்த திருமங்கை நாச்சியார் சந்நிதிக்கு முன்னாடி வன்னி மரமும் அந்த வன்னிமரத்திற்கு கீழே பிரம்மன் சந்நிதியும் அமைந்துள்ளது இந்த கோவிலின் தலவிருட்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வன்னி மரம் இந்த கோவில் வளாகத்தில் அமைந்துள்ளது ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த மரத்தில் ஒரு புற கிளைகள் முட்களுடனும் மறுபுற முட்கள் இல்லாமலும் பூக்காமல் காய்க்காமல் ஒரு தெய்வீக தன்மையுடன் இந்த மரம் வந்து திகழ்கிறது இந்த வன்னி மரத்தினை பிரதர்ஷனம் செய்வதால் சனி குரு ராகு கேது போன்ற கிரக இருந்து நிவாரணம் பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க சனி பகவானுக்கு உரிய மரமாகவும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களின் விருட்சமாகவும் இந்த வன்னி மரம் போற்றப்படுகிறது இந்த வன்னி மரத்திற்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய மூன்று முகம் கொண்ட பிரம்மாவை வழிபடுவதால் பூர்வ புண்ணிய தோஷ நிவர்த்தி பசு பட்சி பிராமண சாபம் மற்றும் பல்வேறு கிரக தோஷங்களிலிருந்தும் நிவர்த்தி பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கொடுமுடி மகுடேஸ்வரர் கோவிலில் ராகு கேது செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கான பரிகார பூஜைகள் ஆயுள் ஹோமம் நவக்கிரக தோஷ பரிகார ஹோமம் அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியத்திற்காக தன்வந்திரி பகவானுக்கான ஹோமம் தொழில் வளர்ச்சி குழந்தைகள் கல்வி இந்த மாதிரியான பல ஹோமங்கள் அர்ச்சகர்களால் நடத்தி வைக்கப்படுகிறது இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கோவில்களில் ராகு கேது செவ்வாய் நாகதோஷம் இந்த மாதிரியான தோஷம் உடையவர்கள் எல்லாரையுமே ஒன்னா அமர வைத்து பரிகார பூஜைகளை செய்வாங்க ஆனால் இந்த கோவிலில் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அர்ச்சகர்களை நம்ம நியமித்து தனித்தனியாக நம்ம பரிகார பூஜைகளை செய்து தோஷ நிவர்த்திகளை செய்து கொள்ளலாம் பல்வேறு தோஷங்களினால் பாதிக்கப்பட்டு திருமண தடை ஏற்பட்டுள்ள ஆண்கள் பெண்கள் இருவரும் இந்த கோவிலுக்கு வந்து வாழை மரத்திற்கு தாலி கட்டி பரிகார பூஜை செய்து இங்குள்ள காவிரி நீரில் நீராடினால் அவர்களது தோஷம் வந்து முழுமையாக நீங்க பெற்று விரைவில் அவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த கோவிலில் பரிகார பூஜை மேற்கொள்ள விரும்பும் பக்தர்கள் இந்த கோவிலில் இருக்கிற ஆஃபீஸில் போய் கேட்டாலே அவங்களே வந்து ரூபாய் இரநூறு கட்டணத்தில் ஒரு அர்ச்சகரை ரெடி பண்ணி கொடுப்பாங்க பரிகார பூஜைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் இந்த பூஜையை செய்கிற அந்த அர்ச்சகருக்கு தனியாக நம்ம கட்டணம் நம்ம தான் செலுத்தணும் இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை அதுக்கப்புறம் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் இந்த கோவிலின் நடை திறந்திருக்கும் இத்தனை சிறப்பம்சங்கள் வாய்ந்த இந்த கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று தங்களின் ஜாதகத்தில் உள்ள அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி ஒரு வளமான வாழ்வை பெற வேண்டும் அப்படின்னு வேண்டி இந்த பதிவை நான் இதோட நிறைவு செஞ்சுட்டு வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தோழி